வணக்கம். இன்று ஜனவரி 4, 2019 மிஸ்டர் செயின் நியூஸ் வழங்கும் ஈரோடு மாவட்ட செய்திகளுடன் ரேகாராம். அம்மாப்பேட்டை அருகே உள்ள கேரள கவர்னர் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் அவருடைய வீட்டை முற்றுகையிட சென்ற 5 பேர் ஈரோட்டில் கைது செய்யப்பட்டனர். கோபி கள்ளிப்பட்டி அருகே உள்ள கணக்கம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன், இவர் பெயிண்டராக வேலை பார்த்து வருகிறார். இவருடைய மனைவி திருமதி, அவர்களுக்கு அபிராமி என்ற மகளும் சிலம்பரசன் என்ற மகனும் உள்ளனர். அபிராமி கோபி கலை அறிவியல் கல்லூரியில் BSc கணினி அறிவியல் 3ஆம் ஆண்டு படித்து வந்துள்ளார். சம்பவத்தன்று அபிராமி தனது தந்தையிடம் செல்போன் வாங்கி தரும்படி கேட்டதாக கூறப்படுகிறது. அதற்கு சரவணன், தற்போது பணமில்லை, பிறகு வாங்கித் தருகிறேன் என்று அபிராமியிடம் கூறியதாக தெரிய வருகிறது. இதனைத் தொடர்ந்து சரவணன் அங்கிருந்து வேலைக்கு சென்றுவிட்டார். தந்தை செல்போன் வாங்கித் தராததால் வேதனையில் கல்லூரி மாணவி தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து பங்களாபுதூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 2019ஆம் ஆண்டு பிறப்பை பொதுமக்கள் பலரும் உற்சாகமாக வரவேற்றனர். இனிப்புகளை வழங்கி பலரும் தங்களது வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதேபோல் கேக் வெட்டியும் புத்தாண்டை கொண்டாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். இளைஞர்களில் பலர் நண்பர்களுடன் சேர்ந்து மது குடிப்பதிலும் ஆர்வத்தை வெளிக்காட்டியிருந்தனர். இதனால் மது விற்பனையும் வழக்கத்தை விட அதிகமாக இருந்தது. புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி ஈரோடு மாவட்டத்தில் ₹7.5 கோடிக்கு மது விற்பனை செய்யப்பட்டது. அனுமன் ஜெயந்தி விழாவையொட்டி பக்தர்களுக்கு வழங்குவதற்காக ஈரோட்டில் 75,000 லட்டுகள் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. திம்பம் மலைப்பகுதியில் வனவிலங்குகளை பாதுகாக்கும் வகையில் இம்மாத இறுதிக்குள் இரவு நேர வாகன பயணம் முழுமையாக நிறுத்தப்படும் என ஈரோடு தலைமை வன பாதுகாவலர் மற்றும் சக்தி புலிகள் காப்பக கலை இயக்குநர் நாகநாதன் தெரிவித்துள்ளார். சபரிமலை புனிதத்தை சீர்குலைத்ததாக கூறி கேரள முதல்வர் படத்தை ஈரோட்டில் தீயிட்டு கொளுத்தி இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஐயப்பன் கோவில் புனிதத்தை பாரம்பரியத்தை சீர்குலைத்த கம்யூனிச கேரள அரசை கண்டித்து இந்து முன்னணி மாநகர் மாவட்டம் சார்பில் ஈரோட்டில் நேற்று மாலை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில துணைத் தலைவர் பூசப்பன் தலைமை வகித்தார். மாவட்ட தலைவர் ஜெகதீசன் உள்ளிட்ட நிர்வாகிகள், பாஜகவினர் பங்கேற்றார்கள். கேரள அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. பின் அம்மாநில முதல்வர் பினராயி விஜயன் படத்தை தீயிட்டு கொளுத்தியுள்ளார்கள். அந்தியூர் அருகே கீழ்வாணி பவானி ஆற்றில் நேற்று மாலை அடையாளம் தெரியாத பெண் சடலம் கரை ஒதுங்கியுள்ளது. இதுபற்றிய தகவல் அறிந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி அந்தியூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளார்கள். மேலும் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டு வீசப்பட்டாரா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்தியூர் பேருந்து நிலையத்தில் போதிய நிழல் வசதி இல்லாததால் பயணிகள் வெயிலில் கருகி வருகின்றனர். இதுகுறித்து பொதுமக்கள் கூறுகையில், நிழற்குடம் அமைத்தால் அனைத்து வருத்தமும் பறந்துவிடும், பயணிகளுக்கும் நிம்மதி பிறக்கும், மாவட்ட நிர்வாகம் அல்லது அந்தியூர் MLA உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியமங்கலத்தில் கனரா வங்கி ஊழியர்கள் 2 லட்சம் ரூபாய் முறைகேடு செய்துவிட்டதாக பனைமரம் ஏறும் தொழிலாளி பரபரப்பு குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டத்தின் இன்று அதிகபட்ச வெப்பநிலையாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 16 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் காணப்படுகிறது. மேலும் இப்பகுதியில் இன்று மழைப்பொழிவுக்கு ஏதும் வாய்ப்பு இல்லை. இத்துடன் ஈரோடு மாவட்ட செய்திகள் நிறைவடைந்தது. தினமும் உங்களது மாவட்ட செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் உங்களது மொபைலில் தெரிந்து கொள்ள 944-2879-388 என்ற எண்ணிற்கு உங்கள் மாவட்டத்தின் பெயரை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். மேலும் உங்கள் மாவட்ட முக்கிய நிகழ்வுகள், செய்திகள், விளம்பரங்கள் எங்களது தினசரி செய்திகளில் இடம்பெற வாட்ஸ்அப் மற்றும் news@mrchennews.com என்ற இமெயில் மூலம் எங்களுக்கு அனுப்பி ஆதரவு தாருங்கள். மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது www.mrchennews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். நன்றி. வணக்கம். நன்றி.